ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. ஆட போறான் தமிழன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆல்ரெடி ஆண்டுட்டு இருக்கிற ஒரு தமிழனை பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரியறதுல அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆண்டுட்டு இருக்கிற தமிழன்னா யார் ஆண்டுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை, என்ன, நீங்க யூஸ் பண்ணிருக்கோம் உங்க போனை, இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய டெக் கம்பெனிஸ், கிட்டத்தட்ட டெக்னாலஜியை கம்ப்ளீட்டா ரூல் பண்ணிட்டு இருக்க ஒரு தமிழன் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவர் யாருன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இது கதை இல்ல, நடந்த ஒரு விஷயம், நிஜம்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறவர் வந்து பிரசிடென்ட் ஆறாரு. பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் நிறைய ரூல்ஸ் வந்து புதுசாக கொண்டு வர்றாரு. நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வர போறேன்னு முதல்ல அனௌன்ஸ் பண்றாரு. என்ன ரூல்ஸ்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து யாரும் அமெரிக்காக்குள்ள இனிமே வேலைக்கு வரக்கூடாது. நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காக்குள்ள வேலைக்கு வர்றதுனால அமெரிக்கால இருக்கவங்களுக்கு வேலை பார்க்க முடியல, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கவங்க இனிமே உள்ளுக்குள்ள வேலைக்கு வரக்கூடாதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்ன உடனே அமெரிக்கால இருக்கிற ஐடி கம்பெனி எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க. ஏன்னா ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே வந்து இந்தியன்ஸை நம்பி தான் பொழைப்பு நடத்திட்டு இருக்காங்க. முக்காவாசி பேர் இந்தியன்ஸா தான் இருப்பாங்க, மீதி கால்வாசி யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சைனீஸா இருப்பாங்க. சோ ஐடி கம்பெனிக்குள்ள இந்தியன்ஸ் இருக்க கூடாதா, என்னடா செய்யுது, அப்ப வெளிநாட்டுல இருக்கவங்களை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னா நம்ம கம்பெனில என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சு, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், மைக்ரோசாப்டா இருக்கட்டும், யாகுவா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப பதறி போறாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எல்லாருமே மாத்தி மாத்தி போன் பேசிட்டு இருக்காங்க. போன் பேசிட்டே இருக்கிறப்ப வந்து ஒரு டெக் கம்பெனில இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளியே வருது. அந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லுது, நீங்க யாரா வேணாலும் இருந்துக்கோங்க, எங்க கம்பெனில நாங்க யாரை எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள எடுக்க தான் செய்வோம், அதுக்கான எந்த ஒரு சட்டத்தையும் நாங்க ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கோம்னு ஒரு பிரஸ் ரிலீஸ் வருது. எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க, எல்லா ஐடி கம்பெனியும் திரும்பி பாக்குறாங்க, அமெரிக்கால இருக்க மக்கள் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. யாரா இதை சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அதை சொன்னது மதுரையில பிறந்து சென்னையில வளர்ந்த ஒரு தமிழன், ஒரு இந்தியன், அமெரிக்கால இருந்துகிட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கு எதிராக ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்கறாங்க. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல எல்லா இடத்துலயுமே சுந்தர் பிச்சையோட போட்டோ இங்க வருது, ஆப்போசிட்ல டொனால்ட் ட்ரம்போட போட்டோ வருது. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் சொல்றாங்க, சிலிகான் வேலியோட மிகப்பெரிய ஆளு சுந்தர் பிச்சை இருந்துகிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கோட பிரசிடென்ட்டை எதிர்த்து பேசியிருக்காரு அப்படிங்கறத டைட்டிலா வருது. இந்த சுந்தர் பிச்சையோட கதை, மதுரையில பிறந்த ஒருத்தரோட கதை, இப்போ இவரோட இத்தனை வருஷம் கழிச்சு 1972 பிறந்திருக்க இவரோட கதை வந்து இன்னைக்கு அங்க அமெரிக்கால கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அவரோட கதையை தான் பார்க்க போறோம். எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இப்படி ஒரு சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தது இவ்வளவு பெருசுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இருக்கிற சில குவாலிட்டிஸ். ஒண்ணு, லாயல்ட்டி, யாரா இருந்தாலும் கூடவே இருந்த நம்பகத்தன்மையா இருக்கிறது. ரெண்டாவது, செல்ஃப் கான்பிடன்ஸ், தான் மேல இருக்கிற நம்பிக்கை. இந்த இவரோட கதையை வாசிக்கிறப்ப, இவரோட ஜேர்னி மதுரையில இருந்து கலிபோர்னியா வரைக்கும் இவரோட ஜேர்னியை நம்ம பாக்குறப்ப, இந்த பயணத்துல நீங்க ரெண்டு விஷயத்தையும் அதிகமா நோட்டீஸ் பண்ணுவீங்க, நம்ம லைஃப்ல இவர்கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டியது அப்படிங்கிறது கூட தெரியுது. ஃபர்ஸ்ட், 1972 மதுரையில இவர் பறக்கிறாரு. பறக்கிறப்ப நீங்க சுந்தர் பிச்சை பாத்தீங்கன்னா தெரியும், பாக்குறதுக்கு ஒன்றும் ஒரு மிகப்பெரிய லுக்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ஷாருக் கான் மாதிரியோ சல்மான் கான் மாதிரியோ இருக்க மாட்டாரு, பாக்குறதுக்கு ரொம்ப ஒல்லியா ஒரு கண்ணாடி போட்டு ரொம்ப லீனா இருக்கிற ஒருத்தர். சோ இவர் வந்து மதுரையில பறக்கிறாரு, ஆனா சென்னையில தான் கம்ப்ளீட்டா வளர்றாரு. சோ சென்னையில இவர் வளர்ந்துட்டு இருக்கப்ப இவரோட வீடு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே வந்து லோவர் கிடையாது. அதிகமா ஸ்கூல்ல வந்து புள்ளி பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னா, சும்மா இருக்கிற பையனை போட்டு வம்புழுக்கிறது, தலையில தட்டுறது, கீழே தள்ளி விடுறது. ஆல்ரெடி ஒரு சும்மாவே வந்து பசங்க எல்லாம் நிறைய பேர் கலாய்ப்பாங்க கிளாஸ்ல வந்து ஒருத்தன் அமைதியா இருந்தான்னா, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஊரமா ஒரு அமைதியா இருக்கிற ஒரு பையனை ரொம்பவே கலாய்ப்பாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வளர்ந்துட்டு இருக்கிற சுந்தர் பிச்சை இருந்துகிட்டு அவர் வந்துகிட்டு அமைதியா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாவே வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அவருக்குன்னு இருக்கிற ஒரு டேலண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ ஆப்டிடியூட்லாம் வந்து அவரால் பயங்கரமா கிராக் பண்ண முடியும். அவரோட ஒரே ஒரு
ஸ்ட்ரென்த் இதுங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா 12th முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஐஐடிக்கு வந்து அப்ளை பண்றாரு. ஐஐடிக்கு அவர் அப்ளை பண்றப்ப எல்லாருமே இருந்துகிட்டு ஐஐடியில நீ கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஒரு மிராக்கிள் மாதிரி இல்ல ஒரு அவரோட செல்ஃப் கான்பிடன்ஸ் தெரியல அவர் வந்து ஐஐடி கிராக் பண்றாரு. ஐஐடி கரக்பூர் அப்படிங்கிற ஒரு காலேஜ்ல போய் இவர் சேர்றாரு. இந்தியாவில இருக்கிற ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம் இவர் அங்க போய் சேர்றாரு. அது வரைக்கும் கிளாஸ்ல எந்த பொண்ணுகிட்டையும் பேசாம பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் எதுவும் இல்லாம ரொம்ப நார்மலா இருந்த சுந்தர் பிச்சை வந்து ஐஐடி அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமா வந்து வித்தியாசமா இருந்துச்சு. அங்க போய் மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் அவர் படிக்கிறாரு. ஐஐடியில அவர் சேர்றாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல வந்து ஒரு பொண்ணு வரா, ராஜஸ்தான்ல இருந்து ஒரு பொண்ணு வரா, அஞ்சலி அப்படின்னு ஒரு பொண்ணு வரா. சுந்தர் பிச்சையோட முதல் காதல் கதை இங்கேதான் பூக்குது. ஸோ சுந்தர் பிச்சை வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. பட் ப்ரொபோஸ் பண்ணல, அவர் எதுவுமே பண்ணல, ஒரு ஃப்ரெண்டா வந்து பழகணும்னு நினைக்கிறாரு. பட் பொண்ணு கிட்டதான் தலைவர் பேசினதே இல்லையா ஸ்கூல்ல இருந்து. ஸோ ரொம்ப பதட்டத்தோட அப்ரோச் பண்றாரு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. 4 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே போயிட்டு இருக்கு. இவர் வந்து பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பண்ணப்பட்டிருக்காரு. 4 வருஷம் கழிச்சு தலைவருக்கு வந்து நிறைய கட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்றாங்க. ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அஞ்சலி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே நம்ம வந்து கமிட்மெண்ட்ல இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் சொல்லி அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் ஃபைனல் இயர்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது. பட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளே நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிஞ்சிருச்சு, 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. சுந்தர் பிச்சைக்கு வந்து கடமை அப்படிங்கிறது வந்துச்சு. ஏன்னா எல்லாம் இன்ஜினியரிங் வந்து ஜாலியா முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், நிறைய விஷயம் இருந்ததுனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ அவர் வந்து ஒரு கரெக்டான நேரத்தில் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, ஸோ அந்த காலேஜ்ல இருந்து வந்து இவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நீங்க வந்து இங்க படிங்க, உங்களோட செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. சுந்தர் பிச்சை இருந்துகிட்டு சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிளம்பணும்னு சொல்றாரு. சோ லவர் கிட்ட சொல்றாங்க, அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அமெரிக்கா போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு இருந்துகிட்டு ஓகே நீ போயிட்டு வா, வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்பா அம்மா வந்து என்னதான் சந்தோஷப்படலாம், அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் இந்தியாவில இருந்து கிளம்பி அமெரிக்கா போறதுக்கான பிளைட் டிக்கெட்டோட காசு இருக்கு கரெக்டா, அவங்க குடும்பத்தால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்கி அவர் வந்து முதல் பிளைட்ல இந்தியாவில இருந்து அமெரிக்கா அனுப்பிச்சு விடுறாங்க. அங்க போய் அவர் வந்து ஃபர்தரா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிக்கிறாரு, எம்எஸ் படிக்கிறாரு. எம்எஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எம்எஸ் படிக்கிற காலங்களில் வந்து வீட்டுல அப்பா அம்மா கிட்டயும் போன் பேச முடியாதான், அதே மாதிரி வந்து லவர் கிட்டயும் போன் பேச முடியாதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் காலோட காசு அதிகம்ங்கிறதுனால காலேஜ் கொடுக்குற காசு வந்து அவரோட வாழ்க்கையில சாப்பிடுறதுக்கும் அதே மாதிரி தூங்குறதுக்கும், அதாவது அந்த வீடு இருக்கு கரெக்டா, ரெண்ட் எல்லாத்துக்குமே கரெக்டா போயிடுது. இன்டர்நேஷனல் கால் மேக் பண்றதுக்கான காசு இல்ல அப்படிங்கறதுனால மாசக்கணக்கா லவர்கிட்டயும் மாசக்கணக்கா அப்பா அம்மா கிட்டயும் பேசாம இருந்த நாட்கள்லாம் இருந்திருக்கு. ரொம்ப தனிமையில இருந்த நாட்கள் அப்படின்னு சுந்தர் பிச்சை டிஸ்கிரைப் பண்றாரு. ரொம்பவே வந்து லோன்லியா ஃபீல் பண்ண நாட்கள். ஏன்னா வந்து இந்தியாலேயே வந்து நிறைய பேர் புலி பண்ணிருக்காங்க. அமெரிக்கா போறப்போ ரேசிசம் எல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் வந்து அதிகமா வந்து அவரை புலி பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அமைதியாவே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பிசினஸ் ஃபர்தரா படிக்கிறாரு. ஸோ எம்பிஏ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இதுக்கு மேல நம்ம படிச்சுட்டே இருக்க முடியாது, இதுக்கு மேல வீட்டுல வந்து நம்மள ஏதாவது அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இதுக்கு மேல நம்ம வந்து காசு வேணும் காசு வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம்னா. ஸோ வேற வேலை தேடணும் அப்படிங்கறதுனால ஃபைனலி வந்து ஒரு வேலை வாங்குறாரு. மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனில வந்து இவர் வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அஞ்சலி கிட்ட வந்து இப்போ சொந்த காசு வந்துருச்சு. ஸோ அஞ்சலி கிட்ட போன்ல ரெகுலரா பேச ஆரம்பிக்கிறாரு. அஞ்சலி கிட்ட எப்படியோ பர்சீவ் பண்ணி அஞ்சலியும் அமெரிக்கால ஒரு வேலை வாங்கி அமெரிக்காவுக்கு அவங்களும் கிளம்பி வராங்க. இப்போ தான் சுந்தர் பிச்சோட வாழ்க்கையில வந்து ஒரு சுந்தர காண்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ தான் அவர் வாழ்க்கையில வந்து கொஞ்சமாவது ஒரு மோட்டிவேஷன், கொஞ்சமாவது ஒரு சந்தோஷம் அப்படிங்கறதே இருக்கு. அது வரைக்கும் தனிமையிலே வாழ்ந்துட்டு இருந்த சுந்தர பிச்சை வந்து யோசிச்சு பாருங்க, அமெரிக்கால ஒரு தனி நபரா ஒரு இந்தியனா இருக்காரு, அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் வந்து எவ்வளவு என்ன வேணாலும் சுத்தலாம், எந்த பொண்ணு கூட வேணாலும் பழகலாம். பட் லாயல்ட்டி, அந்த லவர் அப்படிங்கிறதுக்கான லாயல்ட்டி வந்து அவர் என்னைக்குமே இருந்திருக்கு. அஞ்சலி வந்ததுக்கு அப்புறம் அவங்க இன்னும் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி சொல்றாங்க, நீ இப்படியே இருந்துட்டு இருக்காத, இதுக்கு மேல நீ ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஏதாவது நீ வேற ஏதாவது கம்பெனியில் அப்ளை பண்ணுன்னு பார்த்துட்டு இருக்கப்போ கூகுள் அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனி வந்து அப்போதான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க சொல்றாங்க ஏன் இந்த கம்பெனியில் போய் நீ அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. சுந்தர் பிச்சை சொல்றாரு, நான் படிச்ச சப்ஜெக்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, என்னையே நீங்க ஹயர் பண்ண போறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அஞ்சலி சொல்றாங்க, இல்லை போய் சும்மா அப்ளை பண்ணி தான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் அந்த வேலை கிடைக்குது. இதெல்லாம் நடந்துருக்கப்போ பேரலா அஞ்சலி அவர் வந்து அப்பா அம்மாவோட பெர்மிஷனோட கல்யாணம் பண்றாங்க. ராஜஸ்தான் பொண்ணை வந்து ஒரு தமிழ்நாட்டு பையன் வந்து கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காலே செட்டில் ஆறாங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கூகுள்லயும் வேலை கிடைக்குது. லைஃப் வந்து ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கப்ப அவர் ஒரு சின்ன விஷயம் யோசிக்கிறாரு. இன்டர்நெட் அப்படிங்கிற உலகத்துல வந்து எல்லாருமே யூஸ் பண்ற ப்ரௌசர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இதை தவிர வேற எதையுமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப சுந்தர் பிச்சைக்கு ஒரு ஐடியா வருது, நாம ஏன் கூகுளே வந்து ஒரு ப்ரௌசர் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குரோம், கூகுள் குரோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு போய் வந்து அப்போ இருந்த கூகுள் சிஇஓ கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி கூகுள் குரோம் ஒன்னு கிரியேட் பண்ணுவோம் சார், செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இருந்த கூகுள் சிஇஓ வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, என்னப்பா நீ புதுசா வந்து ஜாயின் பண்ணி ஏதாவது புதுசா பேசிட்டு இருக்கா, இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க.
சுந்தர பிச்சை செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்கே தான் லேர்ன் பண்ணோம். அவர் மறுபடியும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் பிளான் டிவைஸ் பண்றாரு க்ரோம் வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ப்ரௌசர் டெவலப் பண்றதுக்கு வந்து நிறைய செலவாகும். ஸோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு பிளான் வந்து கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு வந்து மறுபடியும் போய் வந்து கூகுளோட தலைவர், கூகுளோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாரி பேஜ், அவர்கிட்ட போய் இந்த பிளான் மறுபடியும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு க்ரோம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அது வந்து ப்ரௌசர் வந்து இந்த ப்ரௌசர் வந்து உலகத்துல நிறைய ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், எல்லாருமே ஃபியூச்சர்ல வந்து நம்மளோட தான் யூஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு போய் சொல்றாரு. லாரி பேஜ் வந்து இந்த பையனோட கான்பிடன்ஸை பார்த்து ரொம்ப பிடிச்சிட்டு சொல்றாரு, சரி ஓகே பா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி புதுசா ஜாயின் பண்ண ஒரு இன்ஜினியருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் கொடுத்து அவங்க பண்றாங்க. கூகுள் க்ரோம் ஒன்னு டெவலப் பண்ணுன்னு சொல்றாங்க. ராவும் பகலுமா வேலை பார்த்து கூகுள் க்ரோம் அப்படின்னு ஒன்னு ஃபைனலா அவர் வந்து டெவலப் பண்றாரு. டெவலப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பெர்மிஷனே இல்லாமல் கூகுள் க்ரோம் அப்படிங்கிறது வந்து லீக் ஆயிடுது இன்டர்நெட்ல. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து திருட்டுத்தனமா டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பயங்கரமா ஹர்ட் ஆறாரு. நிறைய பேர் கூப்பிட்டு கிளிக்கிறாங்க, உனக்கு போய் இவ்வளோ வேலை கொடுத்து உனக்கு நம்பி இவ்வளோலாம் பண்ணா இவ்வளோ காசு இருக்கிற ப்ராஜெக்ட் இவ்வளோ கேர்லெஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன்னு பாக்குறாங்க. டீம்ல இருக்க யாரோ ஒருத்தங்க தான் தெரியாம வெளியே லீக் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் கோவப்படாம இருந்துகிட்டு பரவாயில்ல எல்லா பிளேமே வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு மறுபடியும் கூகுள் வந்து அஃபிஷியலா குரோம லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற இந்த கம்பெனியோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு இதோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா பில் கேட்ஸ். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர், ஐடியோட மிகப்பெரிய ரெவல்யூஷனிஸ்ட் யாருன்னு சொல்லலாம் பில் கேட்ஸ். அவருக்கு எடுத்து ஒரு போர் தொடுக்கிறாரு குரோம் அப்படிங்கிற ஒரு குட்டி ப்ராடக்டா கூகுள் லான்ச் பண்ணுது. குரோம் வந்து லான்ச் பண்ணி கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மட்டும் தான் இருக்கிற ஒரே ஒரு ப்ரௌசர், அது எல்லாருமே அது மட்டும் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் குரோம் லான்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, 2 வருஷத்துல குரோம் அப்படிங்கிற இந்த ப்ரௌசரை வந்து எப்போல இருந்து யோசிச்சு பாருங்க, இதை யூஸ் பண்ணிட்டு இருக்க பெர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? 90% மக்கள் வந்து குரோம வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. 60% மக்கள் வந்து குரோம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாப்ட் ஓஎஸ்ல பில்கேட்ஸோட விண்டோஸ் ஓஎஸ்ல வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து டிஃபால்ட் ப்ரௌசரா இருந்தாலும் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாரும் குரோம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுந்தர பிச்சையோட முதல் வெற்றி இதுதான். இதுக்கெல்லாம் பின்னாடி முதுகுகளை வந்து பலமா நின்றுட்டு இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, அஞ்சலி அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. ஒவ்வொரு டைம் வீட்டுக்கு போறப்போ நீ கவலைப்படாத மறுபடியும் ட்ரை பண்ணுன்னு சொல்றது. லாரி பேஜ் கம்பெனியோட சிஓ வந்து முத முதல்ல சுந்தர பிச்சை பத்தி திரும்பி பாக்குறாங்க. பிச்சைக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு அப்வர்ட் டர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் சுந்தர் பிச்சையோட கெப்பாசிட்டியை பார்த்துட்டு கூகுள் குரோம் வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட் எடுத்து வந்து சுந்தர் பிச்சை கிட்ட கொடுக்குறாங்க. சுந்தர பிச்சை கிட்ட ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒன்று வந்தது வந்து, அது வரைக்கும் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்து அமெரிக்காலையும் யூரோப்லையும் ஃபேமஸாக இருந்தது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாம்சங் எல்ஜி இந்த மாதிரி 1-2 ஃபோன் தான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிருந்தாங்க. அப்போ சுந்தர பிச்சை யோசிக்கிறார், இந்தியாவில் அவர் வளர்ந்த அனுபவங்கள்லாம் இருக்கு, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து உலகம் ஃபுல்லாக போய் சேர்க்கணும்னா உலகத்திலே அதிகமான மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும், உலகத்திலே அதிகமான மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும்னா அதுக்கு பெஸ்ட் மார்க்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது வந்து சுந்தர் பிச்சை கிட்ட வந்ததுக்கப்புறம் அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம், இந்தியாவுக்கு கிளம்பி வந்தாரு. இந்தியாவில் இருக்கிற லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் மைக்ரோமேக்ஸ் கார்பன் இந்த மாதிரி கம்பெனி கிட்ட எல்லாம் பேசிட்டு ஆண்ட்ராய்டு 1 அப்படிங்கறத ஒன்னு லான்ச் பண்றாரு. ஆண்ட்ராய்டு 1 அப்படிங்கறத லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊர்ல 2000 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு போன் வாங்க முடிஞ்சு, 20000 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு போன் வாங்க முடிஞ்சு, 70000 ரூபாய்க்கும் ஆண்ட்ராய்டு போன் வாங்க முடிஞ்சு. ஆண்ட்ராய்டு அப்படிங்கறது வந்து உலகத்தோட மேப்ல எல்லா இடத்துலயும் போய் சேர்க்கிறாரு. லாரி பேஜ் மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை சுந்தர் பிச்சை மேல வருது. சுந்தர் பிச்சை கிட்ட சொல்றாங்க, நீ தான்ப்பா அடுத்த சிஇஓ அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்றாங்க. இன்னும் சுந்தர் பிச்சை கிட்ட சொல்லல, இவ்வளவு பெரிய பொறுப்பு சின்ன பையன் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவன அவங்க யோசிக்கிறாங்க, ஓகே இவனை தான் நம்ம அடுத்த பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கப்போ பில் கேட்ஸ் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நான் லாயலா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்பகத்தன்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காரு. இந்த விசுவாசத்தை பாராட்டி லாரி பேஜ் இந்த நியூஸ் லாரி பேஜ்க்கு வருது. சுந்தர் பிச்சை போய் லாரி பேஜ் கிட்ட சொல்ல, இந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க போல அப்படின்னு சொல்ல, பட் இதை கேட்ட உடனே லாரி பேஜ் எடுத்துக்கிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க, அடுத்த தலைவர் கூகுளுக்கு வந்து சுந்தர் பிச்சை அப்படின்னு சொல்றாங்க. சுந்தர் பிச்சை கூகுளோட சிஓ ஆறாரு. கூகுளோட சிஓஓ இவர் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து மீடியாலெல்லாம் அப்பதான் வருது சுந்தர் பிச்சை அப்படிங்கறது வந்து கூகுளோட அடுத்த சிஓஓ அப்படிங்கிறது வருது. உடனே அங்க இருக்கிற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லாம் வந்துட்டு உடனே கால் பண்றாங்களா, உடனே கால் பண்ணி எங்க இவர் படிச்சிருக்காருன்னா கேட்டோம்னா சொல்றாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் படிச்சிருக்காரு, அதே மாதிரி ஐஐடி கரக்பூர்ல இருக்காருலாம் தெரிஞ்சவனா ஐஐடி கரக்பூருக்கு ஃபோன் பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, இந்த மாதிரி உங்க ஆள் ஒருத்தர் வந்து சிஓஓ ஆயிட்டாரு, இவரை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஐஐடி கரக்பூர்ல இருக்கவங்களும் சரி தமிழ்நாட்டில் இவர் படிச்ச ஸ்கூல்ல இருக்கவங்களும் சரி டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணோன்னா சுந்தர் பிச்சை இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே, என் கிளாஸ்ல
தான் படிச்சானான்னு பதிலுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சுந்தர் பிச்சையோட ரெகக்னேஷன் அவ்வளவுதான். அவரோட ஸ்கூல்லயும் சரி, அவரோட காலேஜ்லயும் சரி, ரொம்பவே ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டீச்சர் ஞாபகம் வச்சுக்கிறது கூட இல்லாத ஒரு பையனா இருந்தவர் இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு பவர்ஃபுல்லான கம்பெனிக்கு சிஇஓ வந்திருக்காரு. அதுக்கு காரணமானது ரெண்டே விஷயம் தான், செல்ஃப் கான்பிடன்ஸ், அப்புறம் அவர் சூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு பார்ட்னர், அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா லாயல்ட்டி. யாருக்கு நம்ம வந்து லாயலா இருக்கோம், விசுவாசம் அப்படிங்கறது வந்து உடனே உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கலனா லாங் டேர்ம்ல அது உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். அண்ட் மேபி சுந்தர் பிச்சை நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் டெடிக்கேட்டட் டு யூ. அண்ட் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நினைச்சது, தேங்க்யூ ஜஸ்ட் ஃபார் பீங் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் சோ மெனி யங்ஸ்டர்ஸ். இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற யங்ஸ்டரும் உலகத்தில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த வீடியோவை யாராவது ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா, ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இட் வில் பி வெரி குட் மோட்டிவேஷன் ஃபார் தம். ஸோ வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க பர்சனல் எங்கேயாவது ஃபாலோ பண்ண எந்த சோஷியல் மீடியாவில் நான் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை மதன் கௌரி சைனிங் ஆஃப் யுவர். சியர்ஸ்.